ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विखनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गणिरुमरिल्कुडिसूडयोत्तीर्णम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்கை தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னு என்று தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர கணுனானே. கம்பனின் காவிய நாயகன் கம்பராமாயணத்திலே ஆரண்ய காண்டம் லக்குவன் கலக்கத்தோடு சென்ற பிறகு சீதையும் கலக்கத்தில்தான் இருக்கிறாள். அந்த சூழ்நிலையிலே ராவணன் எப்படியாவது சீதையை அடைய வேண்டும் என்பதற்காக தவக்கோலத்திலே தோன்றுகிறார். இளையவன் ஏகலும் இரவு பார்க்கின்ற வளையற்று ராவணன் வஞ்சம் முற்றுவான் முளைவரி தண்டு ஓர் மூன்றும் முப்பகை தலையறித்தவத்தர் வடிவம் தாண்டினான். ராமபிரான் முனிவர்களை காப்பதற்காக முனிவர்களை வதம் செய்யக்கூடிய தொந்தரவு செய்யக்கூடிய துன்புறுத்தக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்காக தயரதன் மகனாக வந்தவன் தாங்கரும் தவமேற்கொண்டான். தாங்கரும் தவமேற்கொண்டவன் தவச்செல்வன் ராமன். இங்கே ராவணன் தவ வடிவம் கொள்கிறான். எதற்காக? சீதையை அபகரிப்பதற்காக. ஊனிலானாம் என உலர்ந்த மேனியன் சேன் நெறி வந்ததோர் வருத்த செய்கையன் பாணியின் அளந்து இசை படிக்கின்றான் என வீணையின் இசைபட வேதம் பாடுவான். அப்படி ராவணன் சீதை முன்னே வருகிறான். சீதா பிராட்டி ராவணனை வரவேற்கிறாள். கற்பினுக்கு அரசியை கண்ணில் நோக்கினான் வெற்பிடை மதமெனவையக்கும் மேனியன் அற்பில் நல்திரை புரள் ஆசை வேலையன் பொற்பினுக்கு அணியினை புகழின் சேட்டையை கற்பினுக்கு அரசியை கண்ணில் நோக்கினான். ராவணன் சீதையை பார்க்கிறான். முதல் முதலிலே பார்க்கிறான். அப்படி பார்ப்பதனாலே சீதா பிராட்டி ராவணனை பார்த்து ராவணன் என்று தெரியாது. முனிவனாக இருந்த காரணத்தினாலே அந்த முனி வடிவத்திலே இருந்த போலித்திறவியாகிய ராவணனை சீதை வரவேற்கிறாள். ஈண்டு எழுந்தருளும் என்று இனிய கூறினாள். எழுந்தருள வேண்டும் என்கிறாள். ஆனால் கபட சன்னியாசியாகிய ராவணனோ தனக்கு 1000 கண்கள் இல்லையே என்கிறான். இயற்கையெல்லாம் நடுங்குகின்றன, மலைகள் நடுங்குகின்றன, பறவைகள் விலங்குகள் எல்லாம் அஞ்சுகின்றன. அப்பொழுது
கபட சன்னியாசியாகிய ராவணன் சீதையை பார்த்து கேட்கிறான், கேட்டனல் கந்தில கெழு கங்கை நீர் நாட்டிடை ஒரு முறை நன்னினேன், மலர் வாழ் தடங்கண்ணி நீர் யாவர் மாமகள் காட்டிடை அரும் பகல் கழிக்கின்றீர் என்ற. இவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கக்கூடிய தாங்கள் இந்த காட்டிலே தனியாக ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது சீதா பிராட்டி பதில் சொல்லுகிறாள், அனகமானெறிபலர்களடிகள் குற்றமில்லாதவளே என்கிறார். குற்றமற்ற மைத்துனனாகிய லக்குவனை குற்றவாளியாக எண்ணி ஒதுக்கி விடுகிறாள். குற்றமே உள்ளவனாகிய மைபொதி விளக்கம் என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட ராவணனை வரவேற்கிறாள். அனகமானெறி பலரடிகள் மும்மலால் நினைவதுவோ தெய்வம் வேறில்லாத நெஞ்சினான் ஜனகன் மாமகள் பெயர் ஜனகி காவு தன் மனைவியான் என்ற நள் மருயில் கற்பினாள். ஜனகனுடைய மகள் என்றும் தன்னை ஜானகி என்றும் கூறிக்கொள்ளுகிறாள். அப்போது சீதை கேட்கிறாள், எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள்? இவ்வழி இருவினை கடக்க எண்ணினீர், எவ்வழி நின்றும் இங்கு எய்தினீர், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறாள். தூய பளிங்கு போல இருக்கக்கூடிய நெஞ்சை உடையவளாகிய சீதா பிராட்டி குழந்தை போல கேட்கிறாள். வஞ்சக நெஞ்சினனான தசக்ரீவனாகிய ராவணன் தன்னை நேரடியாக வெளிப்படுத்திக் கொள்ளாது மறைமுகமாக பேசுகிறார். இந்திரக்கு இந்திரன் எழுதலாகலா சிந்திரன் நான் முகன் மரபில் தோன்றினான் அந்தரத் தொழும் எவ் உலகும் ஆழ்கின்றான் மந்திரத்து அறை மறை வைகுண்ணாவினால். நேரடியாக சொல்லாமல் ராவணன் மறைமுகமாக பேசுகிறான். தன்னுடைய பெருமையை ராவணன் பெருமையாக தான் ராவணன் என்று காட்டிக்கொள்ளாமல், பொன்னகரத்தினும் புலங்கொள் நகர்தம் தொல்நகரத்தினும் தொடர்ந்த மாநிலத்து என் நகரத்தினும் இனிய இந்தவன் நல்நகரத்தன வையிலாதன இளைஞருடைய பெருமையை சொல்கிறான். எத்தனையோ நாடு இருக்கிறது, 17-16 உலகங்கள் இருக்கின்றன, என் நகரத்தினும் இனிய ஈண்டவன் நல்நகரத்தன, மிகச்சிறந்த நகரம் அது, அங்கே அனைத்து உலகினும் அழகு அமைந்த நங்கையர் என பலர் அவன் தனது அருளின் இச்சையோர் வித்யாதரர் கிண்ணரர் யக்ஷர் ராட்சசர் இப்படி பல பெண்கள் அவனை விரும்புகிறார்கள். ஆனால் அவன் இத்தனை பெண்களையும் ஒதுக்கிவிட்டு வெறுத்துவிட்டு மறுத்துவிட்டு மனக்கு இனியாள் ஒரு மாதை நாடுவான் வேண்டுமென்றே தன் மனக்கருத்தை அயல் கருத்து மாதிரி சொல்லி சீதையை மனதை தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக பக்குவப்படுத்துகிறான். எனவே அப்படிப்பட்டவனுடைய அரசவையிலிருந்து நான் வருகிறேன். ஆண்ட யானரசு வீற்றிருந்த அன்னகர் வேண்டியான் சில பகல் உரைதல் மேவினேன். எனவே அங்கிருந்து நான் வருகிறேன் என்றான். இது கேட்டவுடனே குழந்தை மனத்தவளாகிய வைதேகி போலி சன்னியாசியாகிய ராவணனை பார்த்து, நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஊரிலே தங்கினீர்கள்? தீவினை பாதக அரக்கர் தம்பதியும் வைகுதற்கு ஏதுயன்
அந்த இடத்துல நீங்கள் ஏன் வசித்தீர்கள் என்று கேட்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அரக்கர்கள் அறநெறி இல்லாதவர்கள், மறநெறியாளர்கள். அறநெறி நினைக்கலாதவர் இனத்திடை வைகினீர் என் செய்தி. தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதே அல்லவா? ஏன் அங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று சொன்னார். ஆனால் போலி சன்னியாசியாகிய ராவணன் என்ன சொல்லுகிறான், எங்கள் போல் இயற்கு நல்லார் மிருதரே போலும் என்றார். நாங்களெல்லாம் முற்றும் திறந்தவர்கள், எங்களுக்கு அரக்கர்களும் நல்லவர்கள்தான் என்று சொன்னவுடனே, இது நல்லவர்கள் செயல் அல்லவே என்கிறாள் அவள். அப்படி சொன்ன உடனே வாழறி வள்ளல் சொன்ன மாண்கணம் நிருதரானார், கேடொடு மடியுமாறும் வானவர் கிளறுமாறும் நாளையே காண்டீரன்றே நவையினி உலகிலீரோ மீள் அரும் தருமன் தன்னை வெல்லுமோ பாவம் என்ற சீதா பிராட்டி கபட சன்னியாசியாகிய ராவணத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ராவணன் தன்னை மறைத்துக் கொள்ள முடியாமலும் சீதை மேலுள்ள காதலாலும் நேர்மையாக பேசக்கூடிய சீதை, அரக்கர்கள் தோற்பார்கள், அரக்கரை அழிப்பதற்காகவே என்னுடைய கணவனாகிய ராமன் வந்திருக்கிறான், எனவே தருமம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கிறாள். ராமனும் லக்ஷ்மணும் மானிடர்கள், ராவணன் அரக்கன், எனவே சீதா பிராட்டி மனிதர்களாகிய தன்னுடைய தலைவனாகிய ராமனையும் தலைவனின் தம்பியாகிய லக்ஷ்மணனை உயர்த்தி பேசும் பொழுது அரக்கரினத்தைச் சேர்ந்தவனாகிய ராவணனுக்கு கொதிக்கிறது மனது. எனவே அவன் என்ன செய்கிறான், மானிடர் வலியர் என்ற மாற்றத்தால் சித்திரம் வைத்தான். மனிதர்கள் வலிமையானவர்கள் என்று சீதா பிராட்டி சொன்ன உடனே கோபம் வருகிறது. சீறினான் அச்சிறு வலி புள்ளியோர்க்கு ஈறு ஒரு மனிதன் செய்தான் என்று எடுத்து எம்பினாயேல் ஏறுதினாலேயே. கொஞ்சம் கொஞ்சமாக சினத்தின் எல்லையிலே இருந்து தன்னை ராவணன் என்று அறிவித்துக் கொள்ளுகிறான். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா, மேருவை பறிக்க வேண்டில் விண்ணினை இடிக்க வேண்டில் நீரினை கலக்க வேண்டில் நெருப்பினை அவிக்க வேண்டில் பாரினை எடுக்க வேண்டில் பலவினை சில சொல்லாய் கருதி சொன்ன ராவணர்க்கு அறிதியல் என்றான். ராவணக்கைதன் என்றான். ராவணனுக்கு எதுவுமே எளிது, எதுவுமே அறியதல்ல என்று சொன்ன உடனே சீதா பிராட்டி சொல்லுகிறாள், என்னுடைய ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அரண் தரு திறன் தோல் சால உலகனின் ஆற்றல் உண்டோ கரண்ட நீர் இலங்கை வெந்தை சிறவையை தகழற்கால் வீரன் திரண்டு தோல் வனத்தையெல்லாம் சிறியது ஓர் பருவம் தன்னில் இரண்டு தோல் ஒருவன் என்றோ மழுவினால் எரிந்தான். சீதா பிராட்டி அழகாக ராவணனுக்கு புரியுமாறு பேசுகிறாள். மனிதர்கள் அரக்கர்களை வென்றிருக்கிறார்களே, உன்னை சிறை வைத்தவனையே வென்றிருக்கிறானே,
மனிதன் தெரியாதா என்று சொன்ன உடனே அது தன்னையே பாதிப்பதனாலே ராவணன் கொதிக்கிறான். இப்பொழுது சீதைக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது வந்தவர் முனிவன் அல்ல, அவன் அரக்கன் என்று கூற்றம் வந்து உற்ற காலத்து உயிரென குலைவு கொண்டாள். அவள் சாது மிரண்டால் காலு கொள்ளாது என்பார்களே, அது மாதிரி மிகச்சிறந்த அச்சம் மடம் நாணம் பயிப்பு என்ற அற்புதமான பெண்மை நலத்தினாலே பெண்ணரசியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி என்ன செய்கிறார் தெரியுமா? புவியடை ஒழுக்கம் நோக்காய் பொங்குரி புரிதர் ஈயும் அவியை நாள் வேட்டதென்ன சொன்ன இறக்க என்ன அப்பொழுது அவியை நாய் வேட்டதென்ன? அவி என்பது வேள்வி காலங்களிலே வேள்வியிலே வேதியர்கள் தேவர்களுக்காக தரக்கூடிய அற்புதமான இனிய உணவு. அதை வேள்வியிலே இடக்கூடிய மிகச்சிறந்த பொருளை ஒரு நாய் விரும்புவது போல ராவணா நீ என்னை விரும்புகிறாய் என்றாள். உடனே ராவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஆசை வைக்க மரியாத அல்லவா. வணங்கின உலகம் தாங்கும் மலையினும் வலிய தோளால் வணங்கின சாமவேத தான தண்டம் என்று சீதையை அடைவதற்காக பத்து தலை ராவணன் பத்து தலை உடைய ராவணாக ஆகிவிட்டான். ஆனால் சீதா பிராட்டி தன் கணவனே நினைக்கிறார். இறைவா ராமனே இழையோய் லக்குவனே என ஏங்கினால் பொறைதான் உருவானதொருப்புடையாள். இறைவா இளையோ என ஏங்கினால் பொறைதான் உருவானது ஓர் பொற்புடையாள். பர்ணசாலையோடு ராவணன் தூக்குகிறான். கீண்டா நிலம் யோசனை கீழொடுமேல். இப்பொழுது ராவணன் கம்பன் காட்டிய ராவணன் பூமியோடு சேர்த்து தூக்கி கொண்டு செல்லுகிறான். கொண்டான் உயிர் தேன் விசைக்கோள் வலையாள் கண்டால் தனதார் உயிர் கண்டிலனாள் மண் தான் உருமின் நின் மயங்கினால் மின்தான் வழியா எழுவான் விரைவான். இப்பொழுது ராவணன் சீதையை தூக்கி கொண்டு செல்லுகிறான். அப்படி போகும்பொழுது துடியா எழுவாள் துயரால் அழுவாள் கடிதாரனே இது காயனுமாள். சீதா பிராட்டினுடைய அழுகை அன்பர்களே, சீதை அழுகிறாள், தமிழ் வாழ்கிறது. சீதை அழுகிறாள், தமிழ் வாழ்கிறது. மலையே மரணே மயிலே குயிலே கலையே பிணியே களிரே பிடியே நிலையா உயிரே நிலை நேரிடி போய் உலையா வலியா உரை நீருரையீர். அங்கிருக்கிற பொருளையெல்லாம் பார்த்து கதறுகிறாள் சீதா பிராட்டி. மலையே மரணே மயிலே குயிலே கலையே பிணையே களிரே பிடியே நிலையா உயிரே நிலை நேடி நிற்போய் உலையா வலியாருளை நீர் உரைய. மரங்களே மான்களே யானைகளே, நீங்கள் அபயம் தரக்கூடாதா? பயப்படாதேன்னு சொல்லக்கூடாதா? செஞ்ச வகனா நிலை நீர் தெரிவீர் மஞ்சள் பொழிலே வனதேவதைகள் அஞ்சேலன நல்குதிரியிலடியேன் உஞ்சால் அதுதான் இழிவோ உரையில் அஞ்சே அஞ்சேல். அபயம் சர்வபூதேபியா என் தலைவன் இருக்கிறானே எல்லாவற்றுக்கும் அபயமளித்ததாயிற்றே. ஆனால் இப்பொழுது நான் ராமனுடைய மனைவியாகிய சீதையாகிய நான் அழுகிறேனே. ராமா லட்சுமணா
நிருதாதியர் வேறற நீர் முகில் போல் சரதாரைகள் வீசி நீர் சாரில் இரோ வரத இளையோய் மறுமேதுமிழா வரதா இளையோய் பங்கு பூணிதிரோ. என்னை ராவணன் எடுத்துக்கொண்டு செல்கிறானே, பழி உங்களுக்குத்தானே வரும் ராமா லக்குவா பரத. ஓ கோதாவரியே, உடைய கதைகளே நானும் அவரும் எப்படியெல்லாம் மகிழ்ந்தோம். கோதாவரியே குளிர்வாய் குழைவாய் மாதாகனையாய் மனநே தெளிவாய் ஓதாது உணர்வார் உழை ஓடினை போய் நீதான் வினையேன் நிலை சொல்லலையோ. கோதாவரியே நீயாவது கோதாவரியை தூது அனுப்புகிறாள். இப்பொழுது ராவணன் சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறான் தெரியுமா? கொன்று உன்னை மீட்பர்கொள் அம்மானிடர் கொள்கை என்ன, வன் திங்கை எரிந்து நக்கான் வாழ்க்கையினால் வருதி வீட்பான். என்னை யாரும் தடுக்க முடியாது, வல்லான் வலுத்ததே வாய்க்கால். ஆனால் அவள் சொல்லுகிறாள், நீ செய்வது அத்தனையும் சூழ்ச்சி என்கிறாள். வக்கினால் அண்ணான் சொல்ல மாயையால் வஞ்சமான் ஒன்று ஆக்கினாய் ஆக்கி உன்னையாக உண்ணும் கோற்றை போக்கினாய் புகுந்து கொண்டு போகின்றாய் பொருது நின்னை காக்குமா காண்டியாயின் கடவுளும் தேர என்றாள். நீ வீரனானால் என்னுடைய தலைவனாகிய ராமனையும் லக்குவனையும் போரிலே நின்று கொன்று நீ வெற்றி பெற்றால் நான் ஒப்புக்கொள்ளுவேன் என்று சொன்னவுடனே மொழி தருமளவில் நங்கை கேசிது முரன் கிழியாக்கை இழிதரு மனிதரோடேயான் செறியேற்ப நின்றால் விழிதரும் நெற்றியான் தன் வெள்ளி வெற்பெடுத்த ஒப்பும் பழிதரும் என்றால பயன் தரும் வஞ்சமென்றான். என் தகுதி என்ன? உங்களுடைய கணவன் தகுதி என்ன? சாதாரண மனிதன். நான் முக்கண்ணனாகிய சிவனையே கலங்க செய்தவன். ஆகையினாலே நான் ஒரு சாதாரண மனிதனோடு சமமாக போர் செய்வது எனக்கு இழுக்கு என்று சொல்லி தேரிலே கொண்டு போகிறான். பிராட்டி அழுகிறாள். அப்பொழுது அங்கே ஜடாயு என்று சொல்லக்கூடிய பறவை இதை பார்த்து ராவணனை எதிர்க்க வருகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் பொழிந்திடு நன்மை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தினம பொய்கையில் மீனிடம் துள்ளி தின்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழவாய் தொழிசூ வகுடாரண்யமே மங்களாசாசனபரி மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ பூர்வைராச்சாரியை மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.